हेलो फ्रेंड्स, वेलकम टू वेटिनिचियम। इन्नैक्कु नम्म 10th साइंस ला 16th लेसन तावर मत्रुम विलंगु हार्मोन्गल। इन्द लेसन ला इरुक्कर 2 मार्क क्वेश्चन्स पार्क्क पोरोम। नम्म चैनल ला एर्कने नरिया 2 मार्क क्वेश्चन्स वीडियोला पोट्टिरुक्कोम। अंद वीडियोक्कान लिंक ला डिस्क्रिप्शन पाक्स ला इरुक्कु। नींग इदुवरैक्कु पार्क्कल अप्पडिना इंद वीडियोवोड लिंक डिस्क्रिप्शन पाक्स ला अंद लिंक इरुक्कु। अंद लिंक क्लिक पण्णि पारुंगा, उंगलुक्कु रोम्बवे यूस्फुल्ला इरुक्कुम। फर्स्ट क्वेश्चन, செயற்கை ஆக்சின்கள் என்பவை யாவை? எடுத்துக்காட்டு தருக। ஆக்சின்களை ஒத்த பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சின்கள் செயற்கை ஆக்சின்கள் என அழைக்கப்படுகின்றன। எடுத்துக்காட்டு 2,4-D அதாவது 2,4 டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் அமிலம். இரண்டாவது क्वेश्चन, போல்டிங் என்றால் என்ன? அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம்? போல்டிங் என்பது தாவரங்களில் பூக்கும் தண்டினை உற்பத்தி செய்தலாகும். நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட தாவரங்களின் மீது ஜிப்ரலின்களை தெளிக்கும் போது திடீரென தண்டு நீட்சி அடைவதும் அதன் தொடர்ச்சியாக மலர்தலும் நிகழ்கின்றன, அதற்கு போல்டிங் என்று பெயர். அடுத்த क्वेश्चन, அப்சிசிக் அமிலத்தின் ஏதேனும் இரண்டு வாழ்வியல் விளைவுகளை தருக. ஏபிஏ உதிர்தல் நிகழ்வை ஊக்குவிக்கிறது. இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவை கிளைகளிலிருந்து தனித்து உதிர்ந்து விடுவது ஏபிஏ அப்சிசிக் அமிலம் வந்து ஊக்குவிக்கிறது. நீர் இறுக்கம் மற்றும் வறட்சி காலங்களில் ஏபிஏ இலைத்துளையை மூடச் செய்கிறது. அடுத்த क्वेश्चन, தாவரங்களின் இலை மற்றும் கனி உதிர்தலை தடை செய்ய நீ என்ன செய்வாய்? தகுந்த காரணங்களுடன் கூறுக. தாவரங்களில் இலை மற்றும் கனி உதிர்தலை தடை செய்ய ஆக்சினை தெளிக்க வேண்டும், ஏனெனில் ஆக்சின்கள் உதிர்தல் அடுக்கு உருவாவதை தடை செய்கின்றன. அடுத்த क्वेश्चन, வேதியியல் தூதுவர்கள் என்பவை யாவை? செய்தி பரிமாற்றத்திற்கு உதவும் சேர்மம் வேதியியல் தூதுவர்கள் என அழைக்கப்படுகின்றன. ஹார்மோன்கள் வேதியியல் தூதுவர்களாக செயல்புரிகின்றன. இவை சிறப்பான சுரப்பிகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்த क्वेश्चन, நாளமுள்ள சுரப்பிக்கும் நாளமில்லா சுரப்பிக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. நாளமில்ல சுரப்பியின் சுரப்புகளான ஹார்மோன்கள் நேரடியாக இரத்தத்தில் கலக்கிறது. நாளமில்லா சுரப்பியில் சுரக்கும் பொருட்கள் எடுத்துக்காட்டாக நொதிகள், நாளங்கள் மூலம் இலக்கு திசுக்களை சென்றடைகிறது. எடுத்துக்காட்டாக உமிழ்நீர் சுரப்பி சுரக்கும் உமிழ்நீர் சேகரிக்கும் நாளம் மூலமாக வாயை சென்றடைகிறது. அடுத்த क्वेश्चन, பாராதார்மோனின் பணிகள் யாவை? மனித உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இரத்தத்தில் கால்சியம் அளவை பராமரிப்பதற்காக எலும்பு, சிறுநீரகம் மற்றும் குடல் ஆகியவற்றில் செயலாற்றுகிறது. அடுத்த क्वेश्चन, பிட்யூட்டரி சுரப்பியின் பின்கதுப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள் யாவை? அவை எந்த திசுக்களின் மேல் செயல்படுகின்றன? வாசோப்ரெசின் அல்லது ஆன்டிடயூரெடிக் ஹார்மோன் ADH சிறுநீரக குழல்களில் நீர் மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது. ஆக்சிடோசின் பெண்களின் குழந்தை பேற்றின் போது கருப்பையை சுருக்கியும் விரிவடையவும் செய்கிறது. அடுத்த क्वेश्चन, தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன? உடல் மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சிக்கு தைராய்டு ஹார்மோன்கள் இன்றியமையாதது, அதனால் இது ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. அடுத்த क्वेश्चन, எந்த ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் அவசியமாகிறது? நாம் உட்கொள்ளும் உணவில் அயோடின் குறைவாக இருப்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் அவசியமாகிறது. நாம் உட்கொள்ளும் உணவில் அயோடின் குறைவாக இருந்தால் எலிய காய்ட்டர் ஏற்படும். இதோட நமக்கு இந்த லெசனில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸ் முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.